சூப்பராக த்ரில்லர் கான்செப்ட் தான், சஸ்பென்ஸ் தான். நல்லா நினச்சிக்கார் சரத்குமார், நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கார். லேக்லாம் இல்லை, நல்லா இருக்கு. ஒர்த் வாட்ச், நல்லா இருக்கு. போர் தொழில் ஆசம் எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன்லேருந்து ஆக்டிங் வாய்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. சரத்குமார் அண்ட் அசோக் செல்வன் காம்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது, ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப அருமையானது. இல்லை அதுக்கு இதுக்கு சுத்தமாக சம்மந்தம் இல்லை, பட் த்ரில்லிங்க்கு 100% கேரண்டி இருக்கு. கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப பயமாகவும் இருக்கும், ரொம்ப த்ரில்லாகவும் இருக்கும். சரத்குமார் அண்ட் செகண்ட் அசோக் சார், மாலவிகா. யா மியூசிக் அது ரொம்ப, சாரி டைலாக் கிடையாது, மர்டர்ல வரனால டைலாக் இல்லை. தேங்க்யூ. மியூசிக் சினிமாட்டோகிராஃப் ரொம்ப சூப்பராக இருக்கு, ஃப்ரேம் வைஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கு. தேங்க்யூ சொன்னாங்க. ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃபே மாசாக இருந்தது, செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பர் டூப்பராக இருந்தது. அந்த கம்பேர் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட செகண்ட் ஹாஃப் இன்னும் பெட்டராக இருந்தது. ஓவரலாக சூப்பராக இருக்கு சொல்கிறேன். அசோக் செல்வன் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிச்சிருக்காரு. அவர் ஏற்கனவே சூப்பராக ஸ்கிரிப்ட் சூப்பராக வந்து செலக்ட் பண்ணுவார். ஆனால் வந்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டெல்லாம் சூப்பராக, சின்ன சின்ன விஷயம் கூட சூப்பராக கான்சென்ட்ரேட் பண்ணி நடிச்சிருக்காரு. சரத்குமாரும் அவங்களும் வந்து காம்படிட்டிவாக போட்டி போட்டு நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் ஹெல்த்தி வேல நடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும். சூப்பராக இருக்குது அந்த காம்பினேஷன் சாங், பிஜிஎம் சூப்பராக இருக்குது. சாங் ஒரே சாங் தான், லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் தான் ஒரு சோசியல் மெசேஜ் ஒரு சாங் வருது. மற்றபடி தேவையில்லாத சாங்ஸு அப்புறம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பிஜிஎம் தேவையான இடத்துல வச்சுருக்காங்க, அது வந்து சூப்பராக இருக்குது. நான் 9 கொடுப்பேன் 10-க்கு, 9. ஸோ அந்த ஜானர் வந்து நம்ம மக்கள் லைக் பண்ணுற ஜானர் தான். ஸோ அதை பார்க்கலான்ட்டு தான் வந்தோம். படம் உண்மையிலே சொல்லப்போனால் எக்ஸ்பெக்ட் பண்ணதோடையே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு படம். ஏன்னா இப்போ வந்து சமீப காலத்தில் வந்து இது எல்லா பேரண்ட்ஸ்க்கும் போய் சேர வேண்டிய ஒரு படம். ஏன்னா நம்ம சாதாரணமாக வந்து ஒரு அம்மா அப்பா வந்து ஒரு சண்டை போட்டுருவோம் வீட்டில், அதை வந்து அந்த கிட்ஸ் எப்படி எடுத்துக்கிறாங்க, அவங்களோட ஃப்யூச்சர் எப்படி பாதிக்கப்படுது அப்படின்றத வந்து இந்த படத்தில் மிக தெளிவாக எடுத்துருக்காங்க. ஆஸ் எ பேரண்ட் எனக்கும் வந்து இந்த படம் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. அசோக் செல்வன் வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு. சரத்குமார் அவரோட ரோலை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இப்போது ஒரு ஜைஜாண்டிக் ஃபிகராக இருந்தால் தான் நீங்கள் வில்லனாக எடுத்துக்கணும் அப்படின்றத உடைச்சி ஒரு பஃபுன் மாதிரி ஒரு கேரக்டரையும் வந்து வில்லனாக காட்டலாம். ஒரு ராட்சசன் பட த்ரில்லருக்கு கொண்டு போயிருக்காங்க. அந்த வில்லன் ரேஞ்சுக்கே இந்த வில்லனை காட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லாயிருக்கு படத்தில். உங்களுக்கு பாட்டுலாம் அவ்வளோ மைனஸாக தெரியல, ஹீரோயின் ரோல் வந்து அவ்வளோ இருக்காது. காட்டியிருக்கிற ஹீரோயினை எதுக்கு அவங்கள ஹீரோயினாக வச்சிருக்கோன்றதுக்கும் லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்லிடுறாங்க. இதனால தாங்க இந்த பொண்ணை ஹீரோயினாக போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே பேரண்ட்ஸ் அண்ட் கிட்ஸ் மஸ்ட் வாட்ச் மூவி. ஒரு ஃபேமிலி வந்து ஒரு அவங்களோட குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும், இப்படி வளர்த்தா தான் அந்த குழந்தைங்க நல்லா வருவாங்க, இல்லைன்னா அவங்க எப்படி கெட்டு போகிறாங்கன்றத வந்து இந்த படம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எனக்கு பிடிச்சிருக்கு அசோக் செல்வன் சார் வந்து. சார் அவர் வந்து அவர் எல்லாம் சாதாரணமாக நார்மலான ஆக்டர்னு வச்சுட்டு இருக்கீங்க, இதில் அவர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. நீங்கள் வேணால் பாருங்கள், அவர் வந்து நெக்ஸ்ட்டு பிரைட் ஃபியூச்சர் வருது. பெரிய ஹீரோ கூட போட்டி போகிற அளவுக்கு பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. வில்லன்லாம் தரமாக பண்ணியிருக்காரு. சரத் பாபு சார் சிறப்பாக பண்ணியிருக்காரு. கடைசி படம் நினைக்கிறேன் அவர் இறந்துட்டார். அவர் அவர் இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் இது வரைக்கும் நம்ம எப்படி செந்தாழம் பூவில் வந்தாழம் தென்றல்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகல, அந்த மாதிரிலாம் இதில் இல்லை. நார்மலான கேரக்டர் மாதிரி இல்லை, உங்களை பயமுத்துவார் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு போல ஆள். படத்தில் ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் வர லவ் சீன்ஸ்லாம், லவ் சீன்ஸ்லாம் கிடையாது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி போக ரொம்ப அழகாக இருக்கும், உங்களை போர் அடிக்க வைக்காது. ராட்சசன் படம் க்ரைம் நாவல்ஸ்லாம் பார்த்துருக்காங்க பார்த்தீங்களா, இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். சிறப்பான தரமான படம் பண்ணியிருக்காங்க. விக்னேஷ் சிவன், விக்னேஷ் ராஜா யாருன்னு சொல்லிட்டு தெரியல, டேரக்டர் புது டேரக்டர் நினைக்கிறேன், சூப்பராக பண்ணியிருக்காரு. சூப்பராக போர் அடிக்காது, 2 hour 20 minutes உங்களை தியேட்டரில் உட்கார வைப்போம். 9.5 கொடுக்கலாம் பிரதர். நான் சொல்கிறேன்ல பெஸ்ட் மூவி. இப்போ ராட்சசன் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பாராட்டினீங்க அந்த அளவுக்கு இந்த அந்த படத்தை வந்து மக்கள் பாராட்டுவாங்க. எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும். அதனால ஓகே, இது என்ன அவங்க என்ன சொல்லறாங்கன்றது ஓப்பனாக தான் வந்தேன். எனக்கு ரொம்ப சான சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு, பயங்கரமாகவே பண்ணியிருக்காங்க படம். ரைட்டிங் வைஸ் பக்கா, நீங்கள் அது ஹோல் ஃபிலிமாக பார்த்தீங்கன்னா சூப்பர் எங்கேஜிங்காக இருக்கும் படம். உங்களுக்கு கேரக்டர்ஸ் எல்லாமே நல்லா இன்டெப்த்தாக ரைட்டிங் படத்தில் சூப்பராக இருக்குது.
ஸோ சரத்குமார் சார் அப்புறம் ஆக்சுவலாக நல்லா இருக்குது. நான் இது இன்னும் கொஞ்சம் ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக. படம் வந்து நடுவில் எங்கேயாவது லேக் அந்த மாதிரி ஏதாவது? அதான் உங்களுக்கு படம் லேக்னு சொல்ல முடியாது. படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு ஒன்று ரெண்டு இடத்துல லைட்டாக உங்களுக்கு படம் ஃபுல்லாக அப்படியே பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்க முடியாது. க்ரைம் ஜானன்றப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு உங்களுக்கு ஒரு இடத்துல ஹைப் ஆகுதுன்னா நீங்கள் அதை அதை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிச்சுனா தான் ஹைப் ஆகும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக சொன்னால் தான் நம்மளுக்கு புரியும். அதனால் அது நான் லேக்னு சொல்ல மாட்டேன், அது தேவைப்படுற ஒரு விஷயம். அதனால் பிரச்சனை சாரி ப்ரோ, நான் என்ன பார்க்கல சார். ஓ செவன், ஓகே ஓகே. அந்த மாதிரி இல்லை ப்ரோ. ஓகே ஓகே, இல்லை இல்லை ப்ரோ, டோட்டலாக வேறு. நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கே புரியும். செவன் டோட்டலாக வேறு. ஆக்சுவலாக எனக்கு சரத்குமார் சாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு ப்ரோ ப்ரோ, அது ஆக்சுவலாக சர்ப்ரைஸ் எலிமெண்ட், அதை சொல்ல வேண்டாம். ஆக்சுவலாக அது ஒரு சர்ப்ரைஸ், அவங்க கேஸ்டிங்கில் டக்குன்னு அஃபிஷியலாக சொல்லலை. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் லீவ் இட் லைக் தட், அதை சொல்ல வேண்டாம். அது படத்தில் பக்கா ப்ரோ, மியூசிக் வேற லெவலில் இருக்குது. உங்களுக்கு நல்லா உங்களுக்கு தெரிஞ்சுக்காது ஒரு, அதுதான் உங்களுக்கு மியூசிக் நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு அந்த எமோஷன் பக்காவாக இந்த சீனுக்கு தேவையான எமோஷன் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ நோ இஷ்யூஸ் அதில் ப்ரோ. அது எப்படி ப்ரோ, அது எல்லா படத்துக்கும் ஏதாவது அது அந்த ஒரு டெம்ப்ளேட் க்வெஸ்சன்ஸ் இருக்குதா என்னன்னு தெரியல. அது ஆக்சுவலாக அது அந்த மாதிரி ஆக்சுவலாக கேட்காதீங்க. எப்பயுமே ஒரு ஜானர் புதுசாக வந்துச்சுன்னா செகண்டாக அதே ஜானரில் இன்னொருத்தங்க ட்ரை பண்ணுறாங்கன்னா அது காப்பியாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அது ஒரு ஜானர், ஜானரோட மீனிங் அதுதான். இது ராஜசன் மாதிரி இல்லை. நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு யார் யாரெல்லாம் ராஜசன் பார்த்து ஒரு க்ரைம் அந்த க்ரைம் ஜானர் கொடுக்குற அந்த ஒரு ஃபீலை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு தோணுச்சுன்னா இதை வந்து பாருங்கள், இது இன்னொரு செகண்ட் சான்ஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ யா ப்ரோ, எல்லா படத்துலேயும் நான் ஏற்கனவே இது ரெண்டு ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு படம் இல்லை சார், அப்போ நான் இன்டர்வியூ எடுக்கணும்னு சொன்னேன். ஏன் எல்லா படத்துலையும் இதே மாதிரி லாஜிக் பார்க்கலாம்? இல்லை இல்லை ப்ரோ, அதான் ப்ரோ, எல்லா படத்துலையுமே லாஜிக் பார்க்கலாம். நம்ம மோர் தென் லைஃப்னு சொல்கிறப்போ லாஜிக் பார்க்காம இருக்கணும். சூப்பர் ஹீரோ படத்தில் தான் லாஜிக் பார்க்கக்கூடாது. அந்த படத்தில் தான் எல்லோரும் வந்து லாஜிக், வீரன் படத்துக்கு வந்து லாஜிக் இருக்கான்னு கேட்குறாங்க. நம்ம நார்மல் தமிழ் படம் அப்படின்னா ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்லேயும் நீங்கள் லாஜிக் பார்க்கணுன்றது தான். படத்தில் உங்களுக்கு லாஜிக் இஷ்யூஸ்லாம் எதுவும் இல்லை, சூப்பராக போடும். அதில் சரத்பாபு சார் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அவருக்கு ஜாஸ்தி இருந்துச்சு. ஸோ சமயம் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். படத்தில் தேவையில்லாத டூயட்டு, மொக்க காமெடி, அப்புறம் தேவையில்லாத மாஸ் ஆக்ஷன் சீன், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரெண்டரை மணி நேரம் செம எங்கேஜிங்காக போச்சு. ராட்சசனுக்கு அப்புறம் தமிழில் வந்து ஒரு தரமான த்ரில்லர் படம் அப்படின்னு சொல்லலாம். ராட்சசன்ல கிறிஸ்டோஃபர்னு ஒரு கேரக்டர் வரும்ல, அந்த மாதிரி இதில் ஒரு கேரக்டர் இருக்கு. அது பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட தாராளமாக தேட்டரில் வந்து பார்க்கலாம், அந்த அளவுக்கு தான் இருக்கு. ராட்சசன் யாரெல்லாம் ஃபேமிலியோட பார்த்தாங்களோ அந்த மாதிரி அவங்கலாம் இந்த திரைப்படத்தையும் ஃபேமிலியோட தேட்டரில் பார்க்கலாம். படம் எங்கேஜிங்காக இருந்தது, பயங்கர எங்கேஜிங்காக இருந்துச்சு. தேவையில்லாத விஷயங்கள், டூயட்டு, மொக்க காமெடிலாம் இல்லாதனால படம் ரெண்டரை மணி நேரம் செம எங்கேஜிங்காக போச்சு, எங்கேயுமே லாக் ஆகல. படம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இதெல்லாம் பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு. த்ரில்லருக்கான தேவையான பிஜிஎம் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ்லாம் வழக்கமான இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் தான், பட் அது அது ஒவ்வொரு ஒன்று ஒன்றா அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறது புதுசாக எழுதியிருந்தாங்க. அதை எடுத்துருக்கிறதுமே புதுசாக தான் எடுத்திருந்தாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பெரிய ப்ளஸ்ஸு நான் சொன்ன அந்த சில விஷயங்களை தவிர்த்தது தான், டூயட்டு, மொக்க காமெடி, ஃபைட் சீன்ஸ், இதை தவிர்த்தது தான் மிக படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் அவங்க எழுதியிருக்காங்க, ஃப்ரெஷ்ஷாக எழுதியிருக்காங்க, அது மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. ஹீரோ ஹீரோயின் கெமிஸ்ட்ரியை விட இவங்க ரெண்டு பேரோட, அசோக் செல்வன் சரத்குமாரோட கெமிஸ்ட்ரி சூப்பராக இருக்கட்டும் இருந்துச்சு. ரெண்டு பேரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லா இருந்துச்சு. தாராளமாக ஃபேமிலியோட வந்து தியேட்டரில் பார்க்கலாம். 10-9 தரலாம் தாராளமாக. சரத்குமார் சாகிட்டிங் பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. அசோக் செல்வன் நல்லா நடிச்சிருக்காரு. பிஜிஎம்மும் நல்லா தான் இருக்குது. என்ன பார்த்து எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் படத்தில் அது கண்டிப்பாக நல்லாவே இருக்குது. ஆ, மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. படம் த்ரில்லிங்காக இருக்குது, ராட்சசன் மாதிரியே இருக்குது. அசோக் செல்வன் சாருக்கு ஒரு தெகடிக்கு அப்புறம் நல்லா சூப்பரான படம். வயலன்ஸ் லைட்டாக அங்கங்கே அது ரத்தம் மாதிரி காமிச்சிருக்காங்க, அது இதெல்லாம் காமிச்சிருக்காங்க. மேபி அது இப்போ அதெல்லாம் ஒன்றும் பெருசாக தெரியறதுல நினைக்கிறேன். ஸ்டோரி வைஸ் அப்படி காட்டியிருக்காங்க, பட் கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு வித்தியாசமான ஸ்க்ரீன் பிளேல தான் காமிச்சிருக்காங்க. நம்ம எல்லாம் ஒரு எக்ஸ்பெக்ட் இவர் தான் இவர் தான் பார்த்துட்டு இருக்கப்போ டக்குன்னு ஒரு இதை காமிச்சு வித்தியாசமாக காமிச்சிருப்பாங்க. நல்லா இருக்கும், நல்லா இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேர் காம்போ மாஸ்டர் கண்டிப்பாக சீட்டேஜில் உட்காந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் போகிறதே தெரியாது. 9 கொடுக்கலாம், 9.5 கண்டிப்பாக கொடுக்கலாம்.